நெட்டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எஸ் இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துப்புச்சுக்கு துப்புச்சுக்கு பிக் பாஸ் சீசன் போரோட முதல் நாள் இன்னைக்கு. ஸோ இன்னையிலேருந்து 100வது நாள் வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோஸ் வந்து டெய்லி வந்துகிட்டே இருக்கும், சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே, முதல் நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று கமல் சார் எல்லாரையும் வந்து புரட்டிலே மண்டையில் தட்டி உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டு போயிட்டார் இல்லையா. அதுக்கப்புறம் அவர் வந்து இடையிலே சொல்லிட்டு போனார், இது மாதிரி பாத்ரூம் கதவெல்லாம் மூடி வச்சு டாஸ்க்லாம் கொடுக்காதீங்க, பாவாங்க நிறைய பேர் இருக்காங்க, எங்கே போவாங்க, ஒழுங்காக திறந்து விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனார். ஸோ அதனால் வந்து இன்னைக்கு காலையிலே வந்து பிக் பாஸ் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, கமல் சார் உங்களுக்கு பாத்ரூம் கதவை திறக்க சொன்னதால் நாங்கள் திறக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் திறந்து விட்டாரு. சரி, அதுக்கப்புறம் வந்து அப்படியே நார்மலாக தான் இன்னைக்கான டே வந்து ஆரம்பிச்சிச்சு, ஒரு வாத்தி கம்மிங்கோட வந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். எஸ் எல்லாருமே மாஸ்டர் படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அண்ட் பிக் பாஸ்ல உள்ளவங்களுக்கும் அதே ஒரு இதை ஏற்றி விடுறாங்க போல. ஸோ மாஸ்டர் படத்தில் உள்ள வாத்தி கம்மிங்கோட ஆரம்பிச்சிச்சு, எல்லாருமே சூப்பராக வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க, அண்ட் ரொம்ப ஜாலியாகவே இருந்துச்சு பார்க்க. சிவானி ஆர்மிலாம் வந்து அப்பயே நிறைய ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுத்து அப்படியே பறக்க விட்டுட்டாங்க சோசியல் மீடியா ஃபுல்லாக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இந்த திங்ஸ் எல்லாம் வந்து வந்துச்சு, ஸோ அதெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் வந்து அந்த கார்டன் ஏரியாவுக்கு வாங்க அப்படின்னு பிக் பாஸோட குரல். ஸோ எல்லாரும் போனதுக்கப்புறம் ஒரு ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று போட்டுருந்தது, ஸோ அதுக்குள்ளே போங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே வந்து உள்ளே போயிட்டாங்க. ஸோ போன வரையும் ஒரு ரியோ வந்து மேலே இருக்கிற ஒரு இதை வந்து அவுத்தாரு, அதுலேருந்து வெறும் பாலாக கொண்டுச்சு. ஸோ எல்லாரும் பால் எடுத்தாங்க, ரம்யா பாண்டியன் மட்டும் பால் இல்லை. ஸோ உடனே ரம்யா பாண்டியனை வந்து கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்டு, நீங்கள் தான் அந்த வாரம் தலைவி அப்படின்ட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னா, அப்படியே அந்த வாயில் இருக்கிற 32 பல்லும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல இந்த பாத்திரம் கழுவுறது, அப்புறம் இந்த கக்கூஸ் கழுவுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த சமைக்கிறது, இதெல்லாம் வந்து நீங்களே பிரிச்சுக்கோங்கம்மா, சண்டை போடாமல் எல்லாம் பண்ணிக்கிட்டா சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிட்டு, எல்லாம் பிரித்ததுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, எப்படி இவங்க சண்டை போடாமல் இருக்கலாம், ஒரு சண்டையை மூட்டி விடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஒரு டாஸ்க்கு கொடுக்க போனார். ஆனால் அதற்கு முன்னாடியே வந்து ஒரு கேம் ஒன்று விளையாண்டாங்க. எஸ் என்னன்னா, டிக் டிக் யாரது திருடன், இப்போ வரைக்குமே அது எல்லாருக்குமே வந்து தெரியும், ஆனால் அங்கே இருக்கிறவங்களாம் எனக்கு தெரியாதே, இது வாட் அ கேம் இட்ஸ், இது நான் வந்து நான் பார்த்ததே இல்லையே, நான் கவனித்ததே இல்லையேங்கிறாங்க. எனக்கு சீரியஸாகவே தெரில, தமிழ்நாட்டில் தான் பிறந்து வளர்ந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சரி, அதெல்லாம் வந்து போக போக தெரியும். என்னென்னா அந்த கேம் விளையாண்டுட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் பிக் பாஸ் வந்து அப்படி ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டார். என்ன அப்படின்னா, இப்போ எல்லாம் வந்து யாருன்னே தெரியாமலாம் நிறைய பேர் சமூக வலைத்தளங்களில் திட்டிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் வந்து இங்கே இருக்கிறவங்களில் வந்து இந்த ஒரு 24 மணி நேரம் பழகிட்டீங்க, இதில் உங்களுக்கு சில பேரை முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 24 மணி நேரத்தை வச்சு ஒன்று கணக்கு பண்ணலாம், உங்கள்கிட்ட வந்து ஒரு ஸ்டாம்ப் ஒன்று கொடுப்போம், அதில் ஹார்ட் இருக்கும் ஹார்ட் ப்ரோக்கன் இருக்கும், நீங்கள் யார் யாருக்கெல்லாம் ஹார்ட் கொடுக்குறீங்க, யார் யாருக்கெல்லாம் ஹார்ட் ப்ரோக்கன் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாரு. அதில் வந்து அந்த 14-15 பேருமே வந்து அதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஆளுக்காக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தவனால லேட் ஆகும். அதில் முக்கியமான சிலது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவானியை வச்சு செய்கிறாங்க எல்லாருமே, ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ரிசர்வ்டான ஒரு டைப் தான். ஆக்சுவலி வந்து உண்மையாக சொல்ல போனோம்னு அப்படின்னா, அவங்க வந்து நிறைய காமெடி ஷோஸ் வந்து பார்த்துருக்கேன் அவங்களோடது, அண்ட் நிறையா கெஸ்ட்டாக வந்து பார்த்துருக்கேன், நிறையா இன்டர்வியூஸில் வந்து அவங்கள வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ ஓப்பன்லி ஸ்பீக்கிங் அவங்க எப்படி அப்படின்னா, அப்படி தான் இருப்பாங்க, ரொம்ப அமைதியாக அந்த செட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கிற ஒரு ஆள் தான். அது வந்து அங்கே போயிட்டு அவங்க ஃபேக்காக இல்லை, அது வந்து அவங்க நேச்சுரே வந்து அப்படிதான், அதுதான் உண்மை. ஏன்னா நானே நிறைய தடவை வந்து அவங்களை வந்து அப்படி பார்த்துருக்கேன். ஸோ அங்கேயும் போயிட்டு அது எல்லாரும் கூட செட் ஆகாமல் இருந்திருப்பாங்க போல. ஸோ எல்லாருமே ஹார்ட் ப்ரோக்கன் அள்ளி தெளிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சில பேர் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. உண்மையிலுமே அதில் வந்து கேபரலா அவங்க வந்து சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, இது மாதிரி சனம் செட்டி வந்து கொஞ்சம் நடிக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது அப்படின்ட்டு, அது எனக்கு நேத்தே வந்து தோணுச்சு, ரொம்ப ஓவராக இன்வால்வ் ஆகுற மாதிரி தெரியுது, கொஞ்சம் அப்படி லைக் வேணும்னே அந்த கேமரா இதுக்காக பண்ணுறாங்களோங்கிற மாதிரி எனக்குமே ஆப்வியஸ்லி வந்து அதுதான் தோணுச்சு. உங்கள் யாருக்காவது தோணுச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொன்று ஒன்று என்ன அப்படின்னா, இவ்வளோ கொஞ்சம் நெகட்டிவ் நெகட்டிவாக இருக்கிறப்போ அறந்தாங்க நிஷா, சீரியஸ்லி அவங்க வேற மாதிரி, அவங்க அவங்க கூட இருந்தால் ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று அவங்க வந்தப்போ லைட்டாக ஒரு காமெடி பண்ணாங்க, அது கொஞ்சம் நம்மளை வந்து என்னடா இப்படி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கெலாம் வந்து சீரியஸாகவே அவங்க அந்த வீட்டில் இருக்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னாக இருக்க போது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ரியோ அண்ட் அறந்தாங்க நிஷா அவங்க வந்து ஒரு பர்ஃபெக்டான பிக் பாஸில், ஏன்னா உண்மையுமே அவங்க வந்துடுவாங்க ஃபைனல் வரைக்கும் கூட வர வாய்ப்பு இருக்குது, ரொம்ப சூப்பராக வந்து அவங்க அப்படியே கொண்டு போகிறாங்க. பட் அது மக்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் அங்கே இருக்கிற வீட்டில் உள்ளவங்களுக்கு இரிட்டேட் ஆகலாம், ஏன்னா ஆப்வியஸாக வந்து ரேகா மேமுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, அனிதா சம்பத் அவங்க வெளியில் இருக்கும்போதே ரொம்ப 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 க்யூட் அண்ட் பர்ஃபெக்ட், அங்கேயும் போயிட்டு அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அண்ட் ரம்யா பாண்டியன் ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே பிடிக்கும், அது மாதிரி தான். அண்ட் போக 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 தான் இன்னும் நிறையா வந்து நடக்க போகுது அப்படின்னு தெரியுது. ஆரி பிரதர் அவரும் வந்து சூப்பராக தான் இருக்காரு. அண்ட் ஜித்தன் ரமேஷ்னா
அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாலியாக இருக்கார் அவர். லைக் அவர் வாட்டிங் க்யூட்டாக நின்றுக்கிட்டு அப்படி அப்படி அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ போக 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 எல்லாரோட முகமும் வந்து பிரதிபலிக்கும். ஸோ டே ஒன் அப்படிங்கிறதுனால இவ்வளோதான் வந்து இருந்துச்சு, பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் முதல் நாளே சிவானியை செய்கிறாங்கிறது வந்து கொஞ்சம் சிவானி ஆர்மிக்கே கஷ்டமாக தான் இருக்கும். பட் போக 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 அவங்க மேலே வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் வரலாம், அதுவும் நம்ம வந்து வீடியோவாக போடலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெடி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். ஸோ தொடர்ந்து வீடியோஸை பாருங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட் வந்து உங்களை சந்திக்கிட்டு and then back from this VJ Mani. Demonizing the solo new year sunday send you problem with the idiot with the scene for the best day ayo yo you by the movie all the world world the best party cast me get to day but you by you by the steady gonna put a left up the right bagal kinch put a single punch ayo yo you by kanna pata coin the mari out to the kinch put a one macha we are